Anurudh live in concert once upon a time December 2nd ticket London Wembley OVO Arena will very few tickets available வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார அமைச்சர் அலி ஜப்ரி வெளிவிவகார அமைச்சின் மூன்று உயர் அதிகாரிகளுடன் அமெரிக்காவில் சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்றார். அமெரிக்க இராஜாங்க செயலாளர் இல்லையென்றால் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனின் அழைப்பில் அவர் அங்கு சென்றிருப்பது நீங்கள் அறிந்த முடியும். ஆண்டனி பிளிங்கன் நேட்டோவின் வெளியுறவு அமைச்சர்களின் மாநாட்டுக்காக நேற்று முன்தினம் ருமேனியாவுக்கு சென்று நேற்று அந்த மாநாட்டில் பங்கெடுத்துவிட்டு மீண்டும் அமெரிக்காவுக்கு திரும்பிய நிலையில் ஸ்ரீலங்கா அமைச்சருடனான சந்திப்பு அடுத்து இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அலி ஜப்ரியின் அமெரிக்க நிகழ்ச்சி நிரல்கள் நேற்றேயே ஆரம்பித்து விட்டன. ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதர் மஹிந்த சமரசிங்கவுடன் இணைந்து இந்த சந்திப்புகளில் அவர் பங்கெடுத்து வருகின்றார். இந்த சந்திப்புகளில் செனட் வெளியுறவு குழு உறுப்பினர்களுடனும் அலி ஜப்ரிக்கு நிகழ்ச்சி நிரல்கள் உள்ளன. ஜெனீவாவில் இலங்கைக்கு எதிரான பிரேரணியை நிறைவேற்றிய இணை அனுசரணை நாடுகளில் முதன்மையானது அமெரிக்கா என்ற விடயம் நீங்கள் அறிந்த விடயம். இதனால் ஸ்ரீலங்காவுக்கு எப்போதும் அமெரிக்கா குறித்த ஒரு உறுத்தல் இருக்கும் நிலையில்தான் ஆண்டனி பிளிங்கனின் அழைப்பில் ஸ்ரீலங்காவின் வெளிவார அமைச்சர் அங்கு சென்றிருக்கின்றார். அமெரிக்க செனட்டை பொறுத்தவரை ராஜபக்ஷ அதிகார மையத்தை மையப்படுத்திய பொருளாதார குற்றங்கள் என்ற அஸ்திரம் அதன் வெளியுறவு குழுவின் தலைவரின் கைகளில் இருக்கின்றது. இந்த நிலையில்தான் கோட்டாபாயவின் முக்கிய முகமாக கருதப்படும் அலி ஜப்ரியை அமெரிக்க இராஜாங்க செயலாளர் பேச்சுக்கு அழைத்திருக்கின்றார். ராஜபக்ஷ அதிகார மையத்தை மையப்படுத்திய பொருளாதார குற்றங்கள் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அமெரிக்க செனட்டின் வெளியுறவு குழு தலைவர் செனட்டர் போப் மெனெண்டஸ் இருப்பது ஏற்கனவே செய்தி வீச்சு வாயிலாக உங்களுக்கு தெரிந்த முடியும். இலங்கை மக்களின் வரிப்பணத்தில் திளைத்த ராஜபக்ஷ அதிகார மையம் தங்களை இலங்கையில் வளப்படுத்தினாலும் அரசியல் எதிர்ப்பாளர்களை கொடூரமாக மௌனமாக்கியதாகவும் இலங்கையில் இனப்பதற்றங்களை தூண்டி நாட்டை பொருளாதார சீர்குலைவுக்கு உள்ளாக்கியதாகவும் அமெரிக்க செனட் குழுவின் தலைவர் காரசாரமான விமர்சனங்களை ஏற்கனவே வெளியிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் அலி ஜப்ரியின் வாஷிங்டன் பயணத்தில் ராஜபக்ஷ அதிகார மையம் தொடர்பான சில விவரங்களை அமெரிக்கா கோரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்வாறான ஒரு ஊகங்கள் இருக்கும் நிலையில் 2020 மற்றும் 21 ஆண்டில் இலங்கையில் கொரோனாவால் மரணித்த முஸ்லிம்களின் ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கு கோட்டாபாய ராஜபக்ஷ அனுமதித்திருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அலி ஜப்ரி இப்போது சொல்லி இருக்கின்றார். அமெரிக்க பயணத்துக்கு முதல் நாளில் நாடாளுமன்றத்தில் அலி ஜப்ரி தெரிவித்திருந்தார். நேற்று இது குறித்து அமெரிக்காவில் இருந்தபடியே அவர் தனது ட்வீட் பதிவை விட்டிருக்கின்றார். முஸ்லிம் ஜனாசாக்களை அடக்கம் செய்ய விடாமல் கோட்டாபாய ராஜபக்ஷ தகனம் செய்யும் விடயத்தில் அழுத்தமாக இருந்தாலும் அப்போது முழு அமைச்சரவையும் முஸ்லிம் ஜனாசாக்கள் அடக்கம் செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை கொண்டிருந்ததாகவும் அலி ஜப்ரி நாடாளுமன்றத்தில் கூறியிருக்கின்றார். ஆனால் அலி ஜப்ரி இவ்வளவு நாளும் இருந்துவிட்டு ஏன் இப்போது இந்த கருத்தை கூறியிருக்கின்றார் என்பதும் இன்னொரு ஆச்சரியத்துக்குரிய விடயமாகும். ஒருவேளை கோட்டாபாய மேற்பார்த்த ராஜபக்ஷ அதிகார மையத்தை அமெரிக்காவிடம் போட்டு கொடுக்க அலி ஜப்ரி முடிவு செய்து விட்டாரா என்கின்ற ஊகங்களும் ஐயங்களும் இதில் இருக்கும் நிலையில் ஸ்ரீலங்காவின் புதிய ரஷ்ய தொடர்பாளர்கள் குறித்து வாஷிங்டனிலிருந்து அலி ஜப்ரிக்கு சில எச்சரிக்கைகள் வழங்கப்படக்கூடும் என்ற ஊகங்களும் உபரியாக உள்ளன. இதற்கிடையே அமெரிக்காவில் இருந்தபடி இன்று ஒரு ட்வீட் பதிவை இட்ட அலி ஜப்ரி இலங்கையில் தேசிய நல்லிணக்கமே முன்னுரிமைக்குரியதெனவும் இது சவாலானதாக இருந்தாலும் அதனை அடைய முயற்சிக்க வேண்டுமெனவும் அடுத்த தலைமுறைக்கு நல்லிணக்க இலங்கையை கட்டி எழுப்பி வழங்க வேண்டும் என்ற செய்தியையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் இன்னொரு அரசியல் அதிர்வாக நேற்று முன்தினம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்ரிபால சிறிசேனா ஆற்றிய உரையில் இலங்கையில் மாகாண சபைகளின் அதிகாரத்தை அதிகரிப்பதற்கு பதிலாக மாவட்ட ரீதியில் அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ள மாவட்ட அபிவிருத்தி சபைகளை உருவாக்க வேண்டும் என கூறியிருந்தார். இதற்கு ஆதரவாக ரணில் விக்ரமசிங்கவும் ஒரு கருத்தை தெரிவித்த நிலையில் அது இலங்கை ஊடகங்களில் பரவிய நிலையில் நேற்று ஸ்ரீலங்கா அரசு தலைவரின் ஊடக பிரிவு ஒரு அறிக்கையிடலை வெளியிட்டிருக்கிறது. மாகாண சபைகளுக்கு பதிலாக மாவட்ட அபிவிருத்தி சபைகளை உருவாக்க தயாராகி வருவதான செய்திகள் உண்மைக்கு புறம்பானது என கூறியுள்ள அரசு தலைவரின் ஊடக பிரிவு ரணில் தெரிவித்த பதிலின் அர்த்தத்தை சிதைக்கும் விதத்தில் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. அதாவது ரணிலை பொறுத்தவரை மாகாண சபைகளுக்குள் மாவட்ட அபிவிருத்தி குழுக்களை உருவாக்க தயார் என்பதே நிலைப்பாடாக இருப்பதாகவும் கூறுகின்றது. ஆனால் மைத்ரிபால சிறிசேனா மாவட்ட அபிவிருத்தி சபைகள் குறித்து கூறிய போதே ரணில் அதற்கு தான் தயார் என குறிப்பிட்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது.
ரணிலின் வியாக்கியானபடி கொழும்பிலிருந்து வெளிவரும் நிறைவேற்று தீர்மானங்களை, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஓர்டர்களை நடைமுறைப்படுத்த மத்திய அரசாங்கமும் இருக்கும், மாகாண சபைகளும் இருக்கும், அத்துடன் மாவட்ட சபைகளும் செயற்படும் என்ற வகையில் கருத்துக்கள் வந்திருந்தன. ஸ்ரீலங்கா அரசு தலைவரின் ஊடக பிரிவு இந்த விடயத்தில் ஒரு வியாக்கியானத்தை வழங்கி இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்பினாலும், மாவட்ட அபிவிருத்தி சபைகள் என்ற சொல்லாடல் தொடர்ந்தும் தமிழ் மக்களின் அரசியல் பரப்பில் அதிர்வுகளை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இலங்கையை மையப்படுத்திய இன்னொரு விடயமாக, இன்று முதல் ஸ்ரீலங்காவுக்கு செல்வதற்குரிய விசா கட்டணங்கள் மற்றும் இரட்டை குடியுரிமையை பெறுவதற்குரிய கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இனிமேல் வெளிநாட்டு குடியுரிமையாளர் ஒருவர் ஸ்ரீலங்காவின் இரட்டை குடியுரிமையை பெற வேண்டுமானால் அதற்குரிய கட்டணமாக 2000 அமெரிக்க டாலர்களை செலுத்த வேண்டும். எனினும் இரட்டை குடியுரிமையை பெறுபவர்களின் வாரிசுகளாக இருக்கக்கூடியவர்கள் 22 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்குரிய கட்டணம் $500 எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல சுற்றுலா பயணிகளுக்குரிய மின்னணு பயண சுற்றுலா விசாவுக்குரிய கட்டணம் $50 மாற்றப்பட்டுள்ளது. வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை கொண்ட இலங்கை பெற்றோரின் பிள்ளைகளுக்குரிய விசா கட்டணம் $150 இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து இந்திய நிலவரங்களை நோக்கினால், இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு மிக நெருக்கமான மாநிலமாக கருதப்படும் குஜராத்தில் இன்று அதன் சட்டப்பேரவைக்கு முதற்கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. குஜராத்தில் தொடர்ந்து 6 வெற்றி பெற்று ஆட்சியில் உள்ள பாஜக 7 முறையும் ஆட்சியை தக்கவைக்கும் நோக்குடன் களமிறங்கி இருக்கின்றது. இதுவரை குஜராத்தில் இடம்பெற்ற தேர்தல்களில் பாஜக எதிர் காங்கிரஸ் என்ற இருமுறை போட்டியே இருந்த நிலையில் இந்த முறை அதில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி களமிறங்கியுள்ளதால் இது மும்முனை போட்டியாக மாறியிருக்கிறது. 2 கட்ட வாக்களிப்பு எதிர்வரும் 5 தேதி இடம்பெற்று December 8 வாக்குகள் எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இந்தியாவின் இன்னொரு முக்கிய செய்தியாக, அதன் பிரபலமான தனியார் தொலைக்காட்சி சேவையான NDTV அதானி குழுமத்தின் கையகப்படுத்தலுக்கு தயாராகி வருகின்றது. அதன் அடிப்படையில் NDTV இருந்து அதன் நிறுவனர்களான கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய பிரணாய் ரோய் மற்றும் ராதிகா ரோய் ஆகியோர் தத்தமது இயக்குனர் பதவிகளில் இருந்து விலகியுள்ளனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அவரது அரசுக்கும் நெருக்கமானவராக பார்க்கப்படும் உலகின் 3rd கோடீஸ்வரரான கௌதம் அதானி, இந்தியா மற்றும் உலகின் தவிர்க்க முடியாத ஊடக சந்தையை கொண்டிருக்கும் NDTV வாங்குவது அதன் ஊடக நேர்மையை சீர்குலைக்கும் என்ற கவலையை தூண்டியிருக்கின்றது. ஆயினும் இந்த கொள்வனவில் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை என கூறும் அதானி, அரசாங்கம் ஏதாவது தவறு செய்திருந்தால் அது தவறு என கூறும் ஊடக சுதந்திரம் அரசாங்கம் சரியானதை செய்யும் போதும் இருக்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொள்ளலாம். விலைவாசி ஏற்றத்தால் செல்ல பிராணிகளுக்குரிய உணவுகளை மனிதர்கள் உண்ணும் நிலை வரக்கூடுமா? ஆம், நிச்சயமாகவே வந்துவிட்டது. அதுவும் உலகின் செல்வந்த நாடுகளில் ஒன்றாக கருதப்படும் பிரித்தானியாவில் வந்திருப்பதாக சமூக நல அமைப்புகள் எச்சரித்துள்ளன. வறிய மக்களில் சிலர் செல்ல பிராணிகளின் உணவை உண்பதாகவும், வீடுகளின் வெப்ப பிறப்பாக்கிகளில் உணவுகளை சூடாக்க முயற்சிப்பதான அவலச் செய்திகளை சமூக அமைப்புகள் வெளியிட்டுள்ளன. மக்களிடம் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு போதிய பணம் இல்லாததால் நீண்ட காலமாக வறுமையுடன் போராடி கொள்ளும் குடும்பங்கள் மீது பிரித்தானிய அரசாங்கம் மேலும் கவனத்தை செலுத்த வேண்டும் எனவும் சமூக ஊடகங்கள் தற்போது எச்சரித்துள்ளன. அடுத்து பிரான்ஸ் குறித்த ஒரு செய்தியை பார்க்கலாம். பிரான்சின் பெக்கெத் எனப்படும் நீண்ட குச்சிப்பானுக்கு ஐக்கிய நாடுகளின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் நேற்று இடமளிக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்காவில் இருந்த பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரன் அதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். பாரிஸில் உள்ள யுனெஸ்கோ தலைமையகத்தில் இடம்பெற்ற வாக்களிப்பில் பெக்கெத் பானுக்கு பாரம்பரிய உலக மர உரிமையை வழங்குவதற்கான தகுதி நிலை கிட்டியிருந்தது. உலகெங்கும் பிரான்சின் ஒரு அடையாளமாக இருக்கும் பெக்கெத் பான் குறைந்தது கடந்த 100 பிரெஞ்சு உணவின் மையப்பகுதியாக இருந்து வருகின்றது. பிரான்ஸ் இப்போதும் தினசரி சுமார் 16 பெக்கெத் பான்களை உற்பத்தி செய்வது குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.